friends, welcome to Eat Emily Boys. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 வெரைட்டியான சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டில் இருக்கிற அப்படி தானே? யா காய்ஸ், என்னடா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், சாப்பிட போகிறோம். 10 வெரைட்டியான சிப்ஸ் வச்சு நம்ம விளையாட்டு சாப்பிட்டு முடிக்கலுமே, அதுதான் நீ ட்ரை பண்ண போகிறோம். 10 வெரைட்டியான சிப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வேறு வேறு நாட்டில் எங்கிட்ட சைனீஸ் இருக்குது, அப்புறம் கொரியன், அப்புறம் இட்டாலி, ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா ஒரு ஸ்நாக்ஸும் வச்சுருக்கோம் நாங்கள். அது லாஸ்ட்டாக சாப்பிட்றோம். ஓகே, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவல். நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்க சிப்ஸ் எல்லாம் வேறு 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 மாதிரி சிப்ஸ் எல்லாம். ஸோ இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த திருநங்காவில் இருக்க அரியற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க, இது வந்து என்னது, இதில் உள்ளது இனிக்குது, வந்து உரைப்பாங்க இனிக்குது. இது தான் சைனீஸ்லேயே ரொம்ப உரைப்பான் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. பட் ப்ரோ, கொஞ்சம் சாப்பிட முடிய கொஞ்சம் லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கு. ஆ, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா இருக்கா? சரி சரி, பைட்ஸ் எது வேணும்னு சொன்னால் இந்த சிப்ஸை ட்ரை பண்ணலாம், வேறு லெவலு. இது பார்த்தீங்கன்னா இது ப்ரோ, இந்த சிப்ஸ் வந்து எதுனாட்டு சிப்ஸு? இது எனக்கு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, வந்து இந்த சிப்ஸ் வந்து நல்லா இருக்குமெண்டு. அதாவது வந்து அவன் ஸ்பானியனுக்கு போகும்போது இந்த சிப்ஸ் வந்து எனக்கு ரெண்டு பேக்கெட் வந்து அவன் கொண்டு வந்தான், ஆனால் அவன் ஒரு பொட்டியாக வாங்கி கொண்டு வந்தான். ஸோ இந்த சிப்ஸ் இப்போ அதை முடிச்சுட்டு ட்ரை பண்ணாங்க. இப்படி இன்னொரு பாருங்க, வந்து இந்த கிளிப் வந்து நாங்கள் பழுதேகாம வச்சிருப்போம், ஆனால் இந்த சிப்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிப்போம். ரைட். அப்புறம் பப்ஜி விளையாடுற யார் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் ஒன்று வச்சுருக்கோம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கோம், வெயிட் பண்ணி காட்டுறோம் அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை. நாங்கள் உங்களுக்கு காய்ஸ் இப்போ இது ஓப்பன் பண்ண போகிறோம், பாருங்கள் சவுண்டு. வாவ், கலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு. இதுவும் உரைக்குது தான், இது உரைக்குது, இது கொஞ்சம் உரைக்குது தான். அண்ட் பார்த்தோம்னா இது சீஸும் போட்டிருக்கான்னு, சீஸோட டேஸ்ட் அப்படியே வருது. பட் நல்லா இருக்கு, உரைக்குது. நான் நினைக்கிறேன் சாப்பிட சாப்பிட அந்த உரைப்பு ஏறுது மெதுமெதுவா, இப்போ உரைக்குது என்ன. பட் நல்லா இருக்கு. யா சரி, உரைப்பு ரொம்ப பிடிச்சாக்குறதுனா இந்த சிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். இது கொஞ்சம் சரி. அடுத்தது இந்த இருக்கு, நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்டில் வந்து அறுவறுத்து அறுவறுத்து சாப்பிட்டவங்க, நிறைய பேர் சாப்பிடவே ஏறாதுன்னு சொன்ன ஒரு சிப்ஸ் உண்டு. நான் அடுத்த அடுத்து சாப்பிட்டுருவோம். சிப்ஸை பாருங்கள். ஸோ இது ஒரு சிப்ஸாம், சிப்ஸை வந்து நாங்கள் நிறைய பேர்ட்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துறாங்க. பட்டு நிறைய பேர் வாங்கவே இல்லை, பார்த்துட்டு ஐயோ இதாக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இது இதில் கடல் பாசி, கடல் பாசியில் செஞ்சுருக்காங்க அந்த சிப்ஸு. ஸோ வாங்கி இதுதான் அந்த ஐட்டம், இதுதான் அந்த ஜெலி மாதிரி, ஜெலி மாதிரி இல்லை, பேப்பர் 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 மாதிரி. பாருங்க, இங்கே பாருங்க காய்ஸ், சாப்பிட்டு கண்ணீர் வேறு வருதுடா. அது அந்த அந்த அது அப்போ கொஞ்சம் அப்போ சாப்பிட்ட சிப்ஸ் ரொம்ப உரைப்பான். ஸோ இதை பாருங்க ஐஸ், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இதில் என்ன கடற்பாசியில் செய்கிறதான். ஸோ இப்போ இதை சாப்பிட போகிறோம் நாங்கள். ஆரம்பிங்க ப்ரோ. ஓகே, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அம்மா தான் ஹெல்த்தி ஃபுட் வந்து. இது வந்து இந்த பேக்கெட்டில் என்ன ஆனால் நல்லா ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டம் தான், அப்புறம் வாயில் வைக்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது, வாய்க்குள்ளே போனால் அது அதுவாக கரைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. ஆனால் அந்த மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்கு, ஒரு மீனோட டேஸ்ட் வருது. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டுக்கு வச்சது ஒரு
மாதிரி இருக்கு அது என்ன சொல்லுவாங்க அருவருப்பா ஒரு மெல்லிய பேப்பர் மாதிரி இருக்கு இந்த வெஸ்ட்டுக்கு வாயில வச்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு சவுத் கொரியனோட என்னன்னு சொல்றேன் ஸ்நாக்ஸ் தான் வந்து இந்த நொறுக்கு தீன் ஹெல்தி ஃபுட் தான் சொல்றாங்க இதை சாப்பிடுங்க நான் ரெண்டாவது சாப்பிடுவேன் சாப்பிடுங்க நானு ஓகே காய்ச்சி இதை எப்படியே சாப்பிடுறேன் பருத்தி சிப்ஸ் பொறுப்பு பருத்தி சிப்ஸ் இதான் எனக்கு தோங்குறோம் இது ஓப்பன் பண்ணுதா யா ஓப்பன் பண்ணது இல்லை இருந்து எடுக்கலாம் ஓகே காய்ச்சி இதெல்லாம் ஓப்பன் பண்ணேன் இப்போதைக்கு மூணு சாப்பிடுவோம் மூணு வெரைட்டியான சிப்ஸ் ட்ரை பண்ணியாச்சு ஓகே இனி பப்ஜி லவர்ஸுக்கான பப்ஜி லவர்ஸுக்கான பப்ஜி லவர்ஸுக்கான ஐட்டம் இருக்கிறோம் ஸோ சைனீஸ் கடையில் சைனீஸ் கடையில் பப்ஜி வெறியர்களுக்கு பப்ஜி லவர்ஸுக்கு மட்டும் வச்சிருக்க ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக செய்கிற சிப்ஸ் நாங்களும் சாப்பிட்டதில்லை இது வரைக்கும் இங்கே தான் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் பப்ஜி விளையாட எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்கள் லெவல் 3 வெஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க இதில் பப்ஜி விளையாடக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடலாம் அப்படி வந்து அங்கே இங்கே சைனீஸ் கடையில் சொல்லி தந்தாங்க ஸோ இந்த சிப்ஸை தான் ட்ரை பண்ண போகிறோம் காய்ஸ் பப்ஜி லவர்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு மாதிரியே இருக்கா அந்த சிப்ஸ் சொன்னது பார்த்துக்கோங்க இந்த பப்ஜி லாடுக்குள்ள சாப்பிட்ற சிப்ஸ் காய்ஸ் முக்கியமாக நீங்கள் லெவல் 3 வெஸ்ட் போட்டுருந்தா மட்டும் தான் இது சாப்பிடணும் இல்லாட்டி உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னே எனிமி வந்து போட்டுட்டு போயிடுவோம் ப்ரோ பிளேஸ்னா சாப்பிட்டுக்கிட்டே ஃபைட் பண்ணுவாங்க ப்ரோ ஐ மீன் எங்களை மாதிரி என்ன மாதிரி காய் பப்ஜி சிப்ஸ் வேற லெவலா இது எப்படி சொல்கிறது இது ரேப் பண்ணல லைட்டாக ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு இனிக்கிற தன்மை தான் இருந்தது இந்த சிப்ஸ் இது இது வந்து ரொம்ப உரைப்பா இது ரொம்ப உரைப்பு ரேப்பில் இது ரெண்டாவது சொல்லலாம் நாங்கள் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பப்ஜி லெவல் 3 அடுத்தது மிச்சத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிற அந்த உரைப்பை பற்றி எனக்கு என்ன ப்ரோ சாப்பிட்டதுலே இந்த சிப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு சாப்பிட ஒரு இது எப்படி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளை மிக்சர் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தான் யா மஞ்சள் கலர்ல ஒன்று இருக்கு ரவுண்டா வரும் அடுத்தது பச்சை கலர்ல அந்த மூன்று பூ போட்டு மாதிரி வரும் ஓகே இப்போ திரும்பி நாங்கள் போக போகிறோம் பிளாக் பேப்பர் ரியல் ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் ப்ரோ இது இதுதான் வாங்கி நாங்கள் வந்து எந்த இடத்துல வந்து பாருவோம் ஓ இது பார்த்தீங்கன்னா காய்ஸ் யூகே சிப்ஸ் உண்டு ஸோ இதை தான் இப்படி சாப்பிட போகிறோம் பிளாக் பேப்பர் வந்து பிளாக் பேப்பர்ஸ் வந்து அது இந்த பேரே பிளாக் பேப்பர்ஸ் பிளாக் பேப்பர் வந்து எடுத்துக்கோ அதுக்கு வந்து போட்டிருக்கலாம் போட்டிருக்காங்க மிளகு மிளகு போட்ட சிப்ஸ் வந்து சாப்பிட போகிறோம் மிளகு பாசம் தருதா காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மிளகெல்லாம் அப்படியே இருக்காங்க இதுலேயே ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப ஓவராக மிளகோட வாசம் வருது வாசம் வருதுல அந்த மிளகு ரொம்ப கடிப்படுது சொல்கிறது அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது மெஷினில் பொறிச்ச உருளைக்கிழங்கில் வந்து முழுக்க முழுக்க என்னென்று சொல்கிறேன் வானொலியா வானொலி சட்டியில் போட்டு சுட்ட சிப்ஸு உருளைக்கிழங்கு
மத்தியோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட்டாக இருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ரீலங்கா ஃபுட் வந்து அதாவது ஜஃப்னால ரொம்பவே ஃபேமஸ் வந்து ஜஃப்னால ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அதுதான் இப்போ அந்த டிஷ் ஒன்று சொல்லி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஐ மீன் என்னென்று சொல்கிறேன், ஒரு பர்த்டே பார்ட்டின்ட்டு ஏதாவது செய்தாங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு ரெண்டு ஒரு அந்த நாலஞ்சு அல்ல கையுங்கள் அல்ல கைங்க விடுவோம், அது ஜப்னால கொடுப்பாங்களா அப்படின்னு வேற யாக்களுக்கெல்லாம் தத்துவாங்க. அது வெத்தின கியூவில் நீ கரும் வந்து அது லாஸ்டாக சாப்பிட்றோம். இப்போ இந்த சிப்ஸ் இன்னும் ஒரு வந்து நாலு அண்ணோ இது ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, இப்போ ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாப்பிட்ட சிப்ஸ் அது. பட் இதுவும் அதே பிராண்டு சிப்ஸ் ஒன்று தான், வேறு ஃப்ளேவர்ஸ். லாஸ்ட்டாக சாப்பிடுவோம், ஓகே இது லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஹெல்த்தியானதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்பையும் எனக்குண்டா இதை ட்ரை பண்ணலாம் நம்மளோட. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ண போகிறோம், இட்டாலியன் சிப்ஸ் தான் இது காய்ஸ், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் இதில் அந்த ரொம்ப ஸ்மெல் வருதான், பண்டிகை வாசம் அப்படியே வருது இருக்குதா. பண்டிகை சாப்பிடாதவங்களுக்கு இது நல்ல மில்ல, எங்களை மாதிரி அனைத்து முனிக்கு மட்டும்தான் இது ஓகே. அதில் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பெப்பராக போட்டுலாம் ப்ரோ, ரோஸ் மரீனோவும் கொடுங்க பார்ப்போம். பசிலிக்கோட்டை என்ன ப்ரோ, பசிலிக்கோ தமிழில் தமிழ்ல தெரியாது, பீட்சால போடுவாங்க தெரியுமா பசிலிக்கோ. அந்த இல்ல தான யா பசிலிக்கோ, அந்த மூட்டு அந்த பச்சை இல்ல, பச்சை இல்ல, அது தமிழ்ல தெரியல. பசிலிக்கோ அது அது போட்டுறாங்க. வேற ரோஸ் மரினோக்க அதுவும் ஒரு பச்சை இல்ல, அது புல்லு மாதிரியே இருக்குங்க, பேர்லாம் அருகம்புல்ல, வேற அருகம்புல்ல, அது அருகம்புல்ல அப்படி தான் நம்ம தெரியும், அருகம்புல்ல இப்படி இருக்கும், அருகம்புல்லுன்னு உள்ள மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஓகே. என்ன ஒரு பிஸ்கட் ஒண்ணுமே தேடி கொள்ளலாம் இருக்கு. பட் இது ஸ்ரீலங்கால உள்ள மெலிபன் பிஸ்கட் மாதிரி இருக்கு, அதே மாதிரி அதே மாதிரி வேற மாதிரி வேற அதே மாதிரி. ஸோ இதில் சாப்பிட்ட சிப்ஸ்லேயும் இதை சாப்பிட மட்டும்தான் பக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி சிப்ஸ் உண்டு. இந்த வாய்க்குள்ள மனம் கொஞ்சம் மணக்கான வாய்ப்பு மாதிரி இருக்கும், மச்சபடி அதுவாக கரைஞ்சிருது. ஸோ கண்ணை முடிக்கவே போமா, அவரை ரியாக்ஷனை பாப்பா பார்த்துட்டு நான் சாப்பிடுவேன். வேற இந்த வித்துலயே வடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மடி வாய்ப்பில்ல ராஜா, சாப்பாடு தம்பி வேஸ்ட் பண்ண மாட்டோம், பயப்படாதீங்க. சாப்பிட்டதுல இந்த சிப்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி பண்ணுது. ஓ அதையும் கூட இது ஓவரா இருக்கும் போது சாப்பிட்டதே அப்படியே முழுங்கிட்டேன். பட் அப்போ ஒரு மாதிரி இருக்கு, ஓகே விடுங்க. ஃபைனலி வந்து இதுதான் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் போயிட்டு.
ஸோ இதைத்தான் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு இல்லை, சாப்பிட்டு சிப்ஸ் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னென்னா அந்த சிப்ஸ் சாப்பிட்டது ஒரு மாதிரி பண்ணுது. ரொம்ப உரைப்பா ஃப்ளமின் ஹோட்டல்னு போட்டிருக்கான். என்ன அர்த்தம்ன்ற எனக்கு தெரியும். சத்தியமா ஹோட்டல் எல்லாம் சும்மா எரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த சிப்ஸ் சாப்பிடல மட்டும் சரி, ஸ்பைசி லவர்ஸ் இருந்தா இது சாப்பிட்டு தான் முதல்ல மலந்து நான் போயிட்டேன். என்ன ஐட்டம் என்று சொல்லிட்டு காய்ஸ் ஸ்ரீலங்கன் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் காய்ஸ். இங்கே பாருங்க, இது தான் அந்த நாங்கள் சொன்ன அந்த ஸ்நாக்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், என்னென்று விளங்காது, சொன்னால் தான் விளங்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம் சாப்பிடக்குள்ளே சாப்பிட்டு என்னென்னு சொல்கிறோம். இப்போ நல்லா பாருங்கள், இதுதான் அந்த சிப்ஸு, சிப்ஸ் தான் ஸ்நாக்ஸு காய்ஸ். பார்த்தோம் என்னென்று கெட் பண்ணிட்டீங்களா? ஆட்டு ரத்த வறுவல் அதானே, ஆனால் வேற லெவல் இது. என்னென்ன போடுறவங்க வந்து இப்போ சொல்லுங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள ஆட்டில் இருக்கிற ஆட்டு இறைச்சியோட நல்ல இறைச்சிங்க வந்து இதில் போடுவாங்க. அப்புறம் ரத்தம் வந்து இதுக்க போடுவாங்க. வேறு இதில் என்னென்னா ஆட்டு நம்மள ஆட்டோட குடல் எல்லாம் சொன்னீங்களா? குடல் போடுறது இல்லை. ஏ ஸ்நெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜெஃப்னால வந்து எனக்கு சாப்பாடு மாதிரி ஒரு ஒரு காலம் தந்தது கிடையாது, ஒரு கொஞ்சம் தருவாது. அப்போ ஸ்நாக்ஸ் தானே? கொஞ்சம் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் ஐயா. அப்போ இது ஒரு ஸ்நாக்ஸ் தான், பட் எங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. ஓகே காய்ஸ், இப்போ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். பட் சாப்பிட்டு முடிப்போம் நினைக்கிறோம், இல்லாட்டி வேஸ்ட் பண்ண மாட்டோம். யார்ட்டு சரி கொடுத்துட்டு தான் போவோம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோ ட்ரை பண்ணிடுவோம் காய்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்த்தோம் இந்த சிப்ஸு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு சேலஞ்சோ இல்லாட்டி ஒரு ஃபுட் ஐட்டத்தை ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு தான் ஐடியா பண்ணுறோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஓகே. நம்ம நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் அப்புறம் மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் காய்ஸ். பாய் பாய் பாய். அப்படியே இதுலயே உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய்.